நீங்க சொல்லலனாலும் உங்க மனசுல இருக்கிற விஷயத்த உங்க முகம் காட்டி கொடுத்துருச்சு மேடம். எங்களுக்கு அது போதும். விளையாடுறதுக்கு சரி நீ சொல்லு போ. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த மாதிரி கேவலமான ஐடியா நீ எங்க இருந்து கத்துட்டு வரனே புரியல. நான் வேணா ஒரு பியானோ கான்சர்ட் பண்ணட்டுமா? எல்லாரும் அதை விரும்பி கேட்பாங்க. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு ஓவியம் வரையிட்டு இருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ். சும்மா சொன்ன உடனே நம்பிடுறீங்களே. ரொம்ப பேசாதீங்க, வேலைய பாருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு டிராமா பண்ணுவோம். ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது ரெண்டு வில்லன்கள் அந்த பொண்ணை கடத்திடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கா? சரி, அந்த பொண்ணு கேரக்டர் யார் பண்ண போறது? கேள்விப்பட்டேன். இதோ தயாராயிடுச்சு. கல்யாண வேலையில நான் பங்கெடுத்துக்கலன்னு இனி யாரும் என்ன குத்த சொல்ல முடியாது. என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் இந்த உலக கிழிஞ்சு போன பேப்பரை வச்சு எதையோ செஞ்சிருக்காங்க. இதுக்கு போய் இவ்ளோ பில்டப் கொடுத்து பேசுறாங்க. என்ன சொல்லுங்க? இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சீட்டு குலுக்க போட போறேன். நீங்க அதை எடுக்கணும். சீட்ல என்ன ரோல் வருதோ அதை தான் பண்ணணும். அதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது, புரியுதா? அதுதான் ஃபைனலும். என்ன தவிர வேற யாரு ஹீரோவா இருக்க முடியும்? ஆமா, ஸ்கூலுக்கு போற அந்த குட்டி புனரோல் யாரு? நான் குறுக்காத கேரக்டர் மாத்த முடியாது கசாமா. அது எனக்கு தெரியும், நீ வாய மூடுமா. எல்லாரும் கதையை நல்லா படிச்சிட்டீங்க. நடிக்குதுங்க. என்ன
வெளியாடு உள்ள வந்துடா. உன்னோட என்ட்ரி அடுத்த சீன்ல தான்டா. இதெல்லாம் முதல்லயே சொல்லணும். பேசுறது போதும். ஏய், ஒழுங்கு மரியாதையா இருங்க. இல்லனா உங்க எல்லாரையும் உள்ள பிடிச்சு போட்டுருங்க. அவசரப்படாத போ. போலீஸ் அங்கிள், என்னங்க போயிடுங்க. இவன் போலீசா. வா பந்தாடலாம். எங்களை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏறி ஏறி அங்க போய் இருங்க. எங்களால எதுவும் பண்ண முடியாது. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய மேடம், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரியா சொன்னீங்க மேடம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வகதோவை இல்லாம தின்னிய தோப்பை இப்படி தள்ளி நிக்கிறே. டவுசர் எல்லாம் மறைச்சிடுச்சு. கவலைப்படாதீங்க மேடம், கல்யாணத்தனைக்கு பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரமே இருக்காது.